YouTube channel. In the video, we will talk about GSTR 9C Financial Year 2021 file version 2.0. If you look at GSTR 9C offline tool version 2.0. So, under utility, we will talk about GSTR 9C 2020-21 file version in the video. But financial year 2021 நம்ம ஆடிட்டர் ஆத்தரைசேஷன் நமக்கு தேவை இல்ல செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமாவே நம்ம ஃபைல் பண்ணலாம் சோ அதோட யூட்டிலிட்டி வந்து இதுதான் 4.2.0ன்றது ஒரு யூட்டிலிட்டி விட்டுருக்காங்க நீங்க ஜிஎஸ்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ் நம்பர் போட்டு financial year போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டீடைல்ஸ் வரும் இங்க பாத்தீங்கன்னா financial year நீங்க மாத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழைய File को पेरो, पतिना उंगले part A B नों दर्शित कर, so इधर मारे उंगले को मारे डो, so निंगे financial इंगे पतिना audit authorization इंगे detail बन, so निंगे automatic निंगे financial वटा change बनिए ना, उंगले के current financial ऐर के, अंदर auditor वटा authorization detail उंगले को automatic का hide आया, so इधर वंदे self declaration basically निंगे उंगले वटा 9C या file पना தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத ஃபைல பாருங்க இந்த வீடியோவை ஸோ தட் உங்களுக்கு 9C வந்து நீங்களாவே செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமா ஈஸியாக நீங்கள் ஃபைல் பண்ணலாம் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் போட்டதுக்கப்புறம் லீகல் நேம் டீட்டெயில் இங்கே போடுங்க ட்ரேட் நேம் டீட்டெயில் போடுங்க போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் டேர்ன் ஓவர் என்னன்னா ஃபினான்ஷியல் இயர் 2021 ஆடிட்டர் ஃபினான்ஷியல் இயர் ஆடி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 9C ஃபைல் பண்ணுங்க ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் இயர் 2021 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதோட டேர்ன் ஓவர் என்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அபோவ் 5 crore மேலே இருக்கவங்களுக்கு தான் 9C ஸோ நான் இங்கே உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இவரோட டேர்ன் ஓவர் வந்து 7 crore 72 lakhs 51 250 ஸோ அவரோட டேர்ன் ஓவர் இங்கே போட்டுட்டேன் இந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு இல்லை ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதோட ரிலேட்டட் வேல்யூ தான் இங்கே நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஒரு சிலர் உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன் அன்பில்டு ரெவன்யூ அட் த பிகினிங் ஃபினான்ஷியல் இயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்அட்ஜஸ்டட் அட்வான்சஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் அப்புறம் டீம் சப்ளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் இஷ்யூட் ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஸோ இது மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் வேல்யூ வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கோம் அதர்வைஸ் உங்களோட இன்கம் டேக்ஸ் டேர்ன் ஓவர் என்னவோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து இங்கே எடுத்துக்கும் அது இது வந்து உங்களோட ஜிஎஸ்டி 9 மேட்ச் ஆகும் 9C ஃபைல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 9 ஃபைல் பண்ணியிருக்கீங்க ஸோ 9 டேர்ன் ஓவர் வேல்யூ டோட்டல் டேர்ன் ஓவர் டிக்ளேர் இன் ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டி 9 என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் உங்களோட ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றாக இருக்கணும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது மேட்ச் ஆகணும் கரெக்டாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வேல்யூ மேட்ச் ஆயிருக்குன்னா நில்லுன்னு உங்களுக்கு காட்டுது சப்போஸ் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டேபிள் நம்பர் 6 அதுக்கான ரீசன் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 7 டேபிள் நம்பர் 7 என்னன்னா உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டேக்ஸபிள் டேர்ன் ஓவரை நீங்கள் அரைவ் பண்ணணும் டோட்டல் டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் ஆஸ் ஆஃப்டர் தி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் டேர்ன் ஓவரில் ஏதாவது எக்ஸம்டட் சப்ளை நில் ரேட்டட் சப்ளை நான் ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நீங்கள் போட வேண்டியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளை வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஜீரோ ரேட்டட் சப்ளை ஏதாவது நீங்கள் எக்ஸம்டட் சப்ளை எக்ஸம்டட்னா ஜீரோ ரேட்டட்னா எக்ஸ்போர்ட் சப்ளை ஏதாவது எக்ஸ்போர்ட் சப்ளை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட வேல்யூ எக்ஸம்டட் சப்ளை மேல் ஃபர்ஸ்ட் காலத்திலே வந்துடும் பி செக்ஷன்லேயே வந்துடும் ஜீரோ ரேட்டுன்றது எக்ஸ்போர்ட் சேல் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் இங்கே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை டு விச் டேக்ஸ் டு பி பெய்ட் பை ரிசிபியன்ட் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் ஏதாவது பே பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் வந்து இங்கே வரும் ஸோ இதை வந்து லெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் வந்து அரைவாயும் அரைவானதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா அடுத்த காலம் எஃப்ல என்ன வரும்னா ஆஸ் பர் ஜிஎஸ்டி 9
என்ன டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் டிக்ளேர் ஆயிருக்கு, என்ன டேர்ன் ஓவர் ஆஸ் பர் லைபிலிட்டி இன் டிக்ளேர் இன் ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 9. GSTR 9 என்ன டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் டிக்ளேர் ஆயிருக்குன்ற வேல்யூவை நீங்க இங்கே போடணும். இதுவும் உங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர்லேருந்து மைனஸ் ஆனதுக்கு அப்புறம், எக்ஸம் ரேட்டும் ஜீரோ ரேட்டனும் மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகும், நில் வரணும், டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. டிஃப்ரென்ஸ் சப்போஸ் இங்கே வந்துச்சுன்னா அதோட ரீசன் வந்து உங்களுக்கு இங்கே டேபிள் நம்பர் 8 நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 9. டேபிள் நம்பர் 9 போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒவ்வொரு டேபிள் முடியும் போதும் அந்த ஷீட்டை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கணும், பார்த்தீங்கன்னா வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல். அடுத்து டேபிள் நம்பர் 6 ஹவ் டு வேலிடேட். அடுத்து டேபிள் நம்பர் 7, அதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயில் காட்டும் என்ன எரர் இருக்குன்னு. டேபிள் நம்பர் 8 வேலிடேட். ஸோ நாம் டேபிள் நம்பர் 9 போகலாம். டேபிள் நம்பர் 9 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிகன்சிலேஷன் ஆஃப் டேக்ஸ் பெய்டு, உங்களோட டேர்ன் ஓவரில் எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களை டேர்ன் ஓவரை இங்கே ஸ்பிளிட் அப் பண்ணி காட்டணும், அதாவது பர்சன்டேஜ் வைஸ் டேக்ஸபிள் டேர்ன் ஓவர், ஒன்லி டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் சரிங்களா. இங்கே 5% எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 12% எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட டீட்டெயில் வந்து இங்கே நீங்கள் போடணும். அதோட டேக்ஸ் வேல்யூ சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ, IGST எவ்வளோ, ஸோ அதோட பிரேக்கப் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டோட்டல் டேக்ஸ் பெய்ட் டீட்டெயில் இங்கே வந்தோம். இதுவும் நீங்கள் GST 9 டிக்ளேர் பண்ணியிருக்க டேக்ஸ் பெய்டு அமௌண்ட்டும் உங்களுக்கு டேலி ஆகணும். பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பெய்டு ஆஸ் பர் டிக்ளேர்ட் இன் ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 9. ஸோ GST 9 நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்குன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகும், இதில் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வரக்கூடாது. சப்போஸ் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ரீசனில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் டேபிள் நம்பர் 10. அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 9. டேபிள் நம்பர் 10 9 வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். தெர் வாஸ் அ வேலிடேஷன் எரர் இன் தி ஷீட், அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபீல் கேனாட் பி லெஃப்ட் பிளாங்க், இங்கே நான் வந்து 0 போடலை, செஸ் வேல்யூ 0 போட்டுட்டு திருப்பி நான் வேலிடேட் பண்ணேன்னா ஷீட் வந்து வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் நம்பர் 10 போயிடலாம். 10 வந்து ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ரீசன் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அடுத்து டேபிள் நம்பர் 10 வேலிடேட் பண்ணிட்டேன். அடுத்து டேபிள் நம்பர் 11. டேபிள் நம்பர் 11 ரெக்கன்சலேஷன் ஆஃப் டேக்ஸ் பெய்ட், சப்போஸ் இந்த டேபிள் நம்பர் 6, 10, 8, and 10 ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோட டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்ன்ற டீட்டெயில் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்படி எதுவுமே இல்லைன்னா பிளாங்க் அவுட்டரெலாம் நீங்கள் வேலிடேட்டும் பண்ணிடலாம், வேலிடேட் ஆகிடும். அடுத்து டேபிள் நம்பர் 12. டேபிள் நம்பர் 12 என்ன வரும்னா 11 வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டட் மென்ஷன் பண்ணுவோம். டேபிள் நம்பர் 12 பர்ச்சேஸ் ரிகன்சலேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், எவ்வளோ ஐடிசி நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க உங்களோட பர்ச்சேஸில், டேக்ஸபிள் பர்ச்சேஸில் எவ்வளோ ஐடிசி நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபர்ஸ்ட் காலத்தில் போடணும்னா ஐடிசி அவைல்டு ஆஸ் பர் ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட், ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் காட்டியிருக்கீங்க அதில் எவ்வளோ ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கீங்கிற வேல்யூ மட்டும் இங்கே போடணும். டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூவில் டோட்டல் ஐடிசி வேல்யூ எவ்வளோ டேக்ஸ் ஐடிசி இன்கம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிசி புக்ட் இன் இயர்லி ஃபினான்ஷியல் இயர் கிளைம்ட் இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், சப்போஸ் கரண்ட் ஃபினான்ஷியலில் இயர்லி ஃபினான்ஷியல் இயரோட ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இங்கே போட்டு, சப்போஸ் ஐடிசி புக்ட் இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் டு பி கிளைம் இன் சப்சிக்யூன்ட் ஃபினான்ஷியல் இயர், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க ஆனால் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட வேல்யூ இங்கே போடணும். அப்படி போடும்போது என்ன ஆகணும், A+B அப்புறம் -C ஆக்கி உங்களுக்கு டோட்டல் ஐடிசி அவைலபிள் இன் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஐடிசி டிக்ளேர் பண்ணீங்கன்றதை உங்களுக்கு இங்கே வந்துடும். சப்போஸ் இது ரெண்டும் இல்லைன்னா நில் போட்டுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேல்யூ வந்துடும். இந்த வேல்யூவும் ஐடிசி கிளைம் இன் ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 9, GSTR 9 என்ன ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கீங்களோ ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகணும், இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரக்கூடும். இங்கே மேட்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நில் வந்துடும். சப்போஸ் இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டேபிள் நம்பர் 13 நீங்கள் அது மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டேபிள் நம்பர் 12 வேலிடேட் பண்ணிடுறேன். அடுத்த டேபிள் நம்பர் 13 எதுவும் இல்லை, அதுவும் வேலிடேட் பண்ணிடலாம். அடுத்து டேபிள் நம்பர் 14. டேபிள் நம்பர் 14 போனீங்கன்னா இதில் என்ன இருக்கும்னா உங்களோட பர்ச்சேஸ் ஐடிசி எவ்வளோன்னு டிக்ளேர் பண்ணுங்க, அதோட ஸ்பிளிட் ஆகும் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஹெட்டில் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க,
பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நாட் ஓன்லி பர்ச்சேஸ் இருக்காது, உங்களுக்கு மற்ற சர்வீஸ் ரிலேட்டட் இருக்கும், இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கும், மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா சில ஹெட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஹெட்ஸில் எந்தெந்த ஹெட்ஸில் உங்களோட பர்ச்சேஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வருதோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ போடணும், உங்களோட டாக்ஸபிள் ஐடிசி வேல்யூ இங்கே போடணும். ஐடிசி வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் கிளைம் பண்ண ஐடிசியும் மேட்ச் ஆகணும். இங்கே டோட்டல் வேல்யூ ஐடிசி போடணும், அமௌண்ட் ஆஃப் எலிஜிபிள் ஐடிசி அவைல் என்ன அவைல் பண்ண இருக்கும்ன்ற வேல்யூவும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ உங்கள் டோட்டல் அவைல் ஐடிசி உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த வேல்யூவும் என்ன ஐடிசி நீங்கள் கிளைம் பண்ணீங்களோ ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் அந்த வேல்யூ உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது உங்களுக்கு ஜீரோ வரும். சப்போஸ் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிள் நம்பர் 15 அதை பற்றி ரீசன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டேபிள் நம்பர் 14 உங்களுக்கு வேலிடேட் பண்ணிடுறேன், அடுத்து டேபிள் நம்பர் 15 உங்களுக்கு வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 9C நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய டீட்டெயில். அடுத்து டேபிள் நம்பர் 16 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் நம்பர் 13 ஏதாவது குறி இருக்குன்னா அதோட டேக்ஸ் என்ன பே பண்ணுன்ற டீட்டெயில் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்ட்டி எவ்வளோன்னு நீங்கள் அரைவ் பண்ணி இங்கே போட வேண்டியிருக்கும். அது மாதிரி எதுவும் இல்லைனா நீங்கள் அப்படியே வேலிடேட் பண்ணிடுறேன். அடுத்து ஃபைனல் பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் லைபிலிட்டி டியூ டு நான் ரெக்கன்சலைசேஷன். ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் லைபிலிட்டி இங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா அதோட டீட்டெயில் நீங்கள் போட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி எதுவும் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லைன்னா இந்த ஷீட்டையும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் போயிட்டு நீங்கள் ஜென்ரேட் ஜேஎஸ்என் ஃபைல் அப்லோட் டு ஜிஎஸ்டி 9C டீடைல் ஆன் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேஎஸ்என் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் போர்ட்டலுக்கு போயிட்டு 9C போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இது மாதிரி ஜேஎஸ்என் ஃபைல் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணி வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களோட ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணலாம் வித்தவுட் ஆடிட்டர் ஆத்தன்டிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.